ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் விகாரி வருஷம் கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி நவம்பர் முப்பது இந்த புண்ணிய பூமியிலே இந்த புண்ணிய தினத்திலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறந்தார் ஆம் வங்காளத்திலே பிறந்தார் சிறந்த விஞ்ஞானி என்பதை அறிவோம் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்பதை உலகுக்கு முதலில் உரைத்தவர் நம்முடைய ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆவார் மார்கோனிக்கு முன்னாலே வானொ வானொலியின் அறிவியல் முன்னோடி என்று நாம் இவரை சொல்லலாம் அதாவது தந்தி இல்லாமல் ஒலி செல்ல முடியும் என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் தான் ஆனாலும் ஏனோ இவருடைய கண்டுபிடிப்பை உலகம் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் வருதுத்தக்க ஒன்று இவர் ஐசிஎஸ் படிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார் என்றால் இவர் தந்தை தேசபக்தி நிறைந்தவர் என்பதால் நீ அரசாங்கத்துக்கு அடிபணியாதே நீ சுயமாக நின்று இந்த நாட்டுக்கு பணி செய் என்று சொன்ன காரணத்தினாலே இவர் ஆராய்ச்சியாளராக தன்னை மாற்றிக்கொள்கிறார் பௌத்திக முதலில் படித்திருந்தாலும் கூட பின்னர் தாவரவியல் படிக்கிறார் அதன் மூலமாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தாவரத்திலே தாவரத்துக்கு உயிர் உண்டு என்பதை கண்டுபிடிக்கின்றார் அது மட்டுமல்ல பல்வேறு கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன இவர் காலத்தில் இவர் அத்தனையும் முறையாக ஆவணப்படுத்தலை என்பதற்காக சகோதரி நிவேதிதை பத்தாண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன் ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை சகோதரி நிவேதிதை மறையும் வரை பத்தாண்டுகளுக்கு ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டுபிடித்தவையெல்லாம் அவர் ஆவணப்படுத்துகிறார் எழுத்து ரூபமாக கொண்டு வந்து மக்களுக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு சகோதரி நிவேதிதையும் ஜெகதீஷ் சந்திரபோஸும் பரஸ்பரம் மதிப்பு வைத்திருந்தார்கள் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் விஞ்ஞானி மட்டுமல்ல கலை இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வமுடையவர் ரவீந்திரநாத் தாகூரோடு நெருங்கி பழகியவர் அப்படிப்பட்டவர் பின்னாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மறைந்தார் இன்று கார்த்திகை பூராள நட்சத்திரம் இந்த பூராள நட்சத்திரத்திலே கார்த்திகை மாதத்திலே தரங்கம்பாடி அருகே உள்ள ஆக்கூர் என்ற ஊரிலே சிறப்புலி நாயனார் அவதரித்தார் அந்தனகுலத்திலே பிறந்தவர் சிவனடியார் சிவத்தொண்டு ஒன்றே தன் வாழ்க்கை என ஆயுள் முழுவதும் சிவத்தொண்டிலே ஈடுபட்டு சிவனடியார் சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறுதியிலே சிவபெருமான் திருவடியை அடைந்தார் அப்படியாக சிறப்புலி நாயனார் அவதார தினம் இன்று